வணக்கம் நண்பா, இது உங்கள் திருச்சி ராபிட் ஃபார்ம். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பா? ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நடக்கக்கூட சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை அளிக்குது, ரொம்ப ரொம்ப மனசை ரொம்ப பாதிக்க வச்சிருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவர் தான். அந்த பையன் பேர் வந்து சஞ்சய்ன்ற நேமு. அவர் வந்து மன்னார்குடியில் இருக்காப்புல. அவர் தான் நேற்று கண்ட ஆக்சுவலி கால் பண்ணி பேசினாப்புல. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோலாம் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. யூஸாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் அந்த பையன்பட்ட கஷ்டத்தையும் என்னென்னலாம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பா, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பையன் வந்து பேர் வந்து சஞ்சய், ஊர் வந்து மன்னார்குடி. என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாப்புல, என்ன தம்பி அப்படின்னு கேட்டிருந்தேன். இது மாதிரி சொல்லியிருந்தாப்புல, ஆனால் நான் முயல் வளர்த்துக்கிட்டு இருக்கேனே, ஒரு 2 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டில் வந்து ஒரு டப்பா மாதிரி போட்டு வச்சு அதில் தானே வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வைக்கிறப்பே நாயெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு, 2 மைலில் நாயெல்லாம் இழுத்து கவிட்டு போயிடுச்சு, கடிச்சிருச்சு. அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குண்ணே, நான் அங்கே வச்சுருந்தேனே, அங்கே வச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா, பூனை வந்து 2 பிடிச்சிட்டு போயிருச்சுண்ணே. அதுவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுண்ணே. இப்படி இருக்கிறப்ப ஒரு 15-20 நாள் கழித்து ஒரு முயல் வந்து ஜோடி சேர்ந்துருக்குண்ணே. எனக்கே தெரியல, நான் எல்லாமே ஒன்றா தான் வச்சு வளர்க்குறேன், எதுவுமே தனித்தனியாக போட்டு வளர்த்ததில்லை, ஒன்றா தான் போட்டு வளர்க்குறேன். அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி போட்டிருந்ததுண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வளர்த்து நான் தீனி போட்டு ரொம்ப ஆசையாக வளர்த்து நம்மக்கிட்டேயும் வந்து ஒரு ஜீவன் வந்து பெருகுதுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேனே. அத்தனைக்கும் வெளியில் எல்லா பேரும் சொன்னாங்க, இந்த தலை சுற்றி நோய் அப்படி இப்படிலாம் வருது அப்படின்னாங்க, முயல் இறப்புலாம் இருக்குது அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே நடக்கலைண்ணே, நல்லா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா. சரிடா தம்பி, என்னடா ஆச்சு அப்படின்றப்ப, நான் இவ்வளோ நாள் நல்லா வந்துச்சுண்ணே, 30 நாள் 35 நாள் வரைக்கும் குட்டி நல்லா பெருசாக வந்துச்சுண்ணே. திடீர்னு நான் முந்தானத்துக்கு பார்க்குறேன், வந்து பார்க்குறேன், அதுக்குன்னு வந்து ஒரு கூண்டு வச்சுருந்தேண்ணே, அந்த கூண்டில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். மேலே மொட்டை மாடியில் வச்சா நாய் பூனை பிடிக்குது, கீழே பெட்டியில் வச்சா நாய் பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு கோழி கூண்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தானே, அந்த கோழி கொடாப்பு மாதிரி, அதில் தான் போட்டு அடைச்சி வைப்பேன். குட்டியெல்லாம் போட்டுருச்சுல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுனே, குட்டியெல்லாம் போட்டுருச்சுன்ட்டு. அதனால் நான் இதில் தான் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். அன்றைக்கி நான் தூங்கிட்டு நான் யதார்த்தமாக எப்பொழுதும் போல் குட்டிங்களாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்தேனே. வந்து போய் பார்த்தா கூண்டுக்குள்ளார எதுவுமே இல்லைண்ணே. இப்போ என்னன்னு போய் பார்த்தா பாம்பு வந்திருக்குண்ணே, அப்போ தான் பார்த்தேன். பாம்பு வந்து முதல்ல கூண்டுக்குள்ளார வந்திருக்க மாட்டிருக்குன்னு நான் பார்க்கல. கூண்டுக்குள்ளார அந்த தாய், அந்த குட்டி முயலுங்க எல்லாம் இருந்திருக்கு. ஆக்சுவலி எல்லா முயலும் வெளில விட்டுருக்கான் இந்த பையன். இதில் வந்து அந்த தாய் முயலையும் அதோட பிள்ளைங்க, அந்த பேரண்ட்ஸும் அதோட பிள்ளைங்க மட்டும்தான் அந்த கூண்டுக்குள்ளார இருந்திருக்கு, நல்லா ஜாலியாக திரிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு வந்திருக்கு. பாம்புன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் இல்லைங்க, நல்லா பெரிய பாம்பு. இந்த இப்போ கூட ஒரு ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ முயல் வளர்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இது வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்காண்டி நோக்கம்லாம் இல்லை, ஒரு ஹாபிக்காண்டி. அவனுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு, முயல்லாம் ரொம்ப ஆர்வம் மாட்டிருக்கு. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்த முயல் வந்து சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, ஒரு எச்சி, அது ஒரு மாதிரி நண்பா இந்த நம்ம சளி மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே ஒலண்டு போயிருக்கு. இல்லைன்னா அப்படியே உடம்பில் ஒரு காயம் இல்லை, ஆனால் உடம்பு ஃபுல்லாக ஈரம் அப்படியே கக்கி இருக்குது. என்னென்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது, பாம்பு வந்து முழுங்கிருச்சு நண்பா. ஃபஸ்ட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரு எப்படியோ இவன் நினச்சிட்டு இருக்கான் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அந்த டோரில் கேப் இருந்திருக்கு, அந்த கேப் வழியாக தான் அந்த பாம்பு உள்ளே என்ட்ரு ஆயிருக்கு. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த குட்டியை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட பார்த்துருக்கு. சாப்பிட பார்த்தோன்னே தாய் வந்து நம்ம பிள்ளைங்களை ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மனுஷன் உள்ளே வந்து
சாரி மனுஷன்ற தேவையில்லாத ஒரு ஜீவன் வந்து உள்ளே வந்து நம்ம பிள்ளைங்களே தாக்குது அப்படின்ட்டு இதுவுமே வந்து ரொம்ப போராடி பார்த்துருக்கு நான் குட்டியை காப்பாற்றுறதுக்கு. இதுவும் முடிஞ்ச அளவுக்கு கையால் ரொம்ப பரவி விட்டுருக்கு, பராண்டிருக்கு, ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்கு நண்பா, சும்மா சொல்லக்கூடாது. தன்னோட பிள்ளைங்களை எப்படி நம்ம காப்பாற்றுவோமோ அதே மாதிரி ரொம்ப 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 என்ன சொல்கிறது ரொம்ப பாதுகாப்பாக போராடியிருக்கு. அப்படி போராடியுமே குட்டியை வந்து முழுங்கிருச்சு, முழுங்கி கக்கிருச்சு. இது போராடினதுனால அடுத்தது இது என்ன செஞ்சுருக்குன்னா இதையும் கொத்திருக்கு, கொத்தி மூஞ்சி ஒரு தலை வரைக்கும் முழுங்கியிருக்கு. முழுங்கி இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க பாருங்களேன், கீழே இருக்கிறதுலாம் அதோட குட்டிங்க, என்ன ரெண்டு குட்டியை முழுங்கி என்ன ரெண்டு குட்டியை என்ன சொல்கிறது இது வந்து கக்குனது வரைக்கும் தான், மீதி வந்து கக்காததெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது வந்து அவன் பார்த்த வரைக்கும், அவன் பார்த்த வரைக்கும் அதை எடுத்து வச்சுட்டான். எனக்கு இதை பார்க்குறப்பே ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. அந்த பையன் அதான் சொன்னான், அண்ணே நான் வளர்த்த மாதிரி வேறு யாருக்கும் ஆயிடக்கூடாதுண்ணே, இதை நீங்கள் வீடியோவில் எல்லா பேர்த்துட்டையும் சொல்லணுண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் போய் மட்டும்தான் சேர்க்க முடியும் அப்படின்னா. ஸோ அவனுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த பையன் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் வந்து ஒரு லாபம் பார்க்குன்ற எண்ணத்துலேயே பண்ணலை, ரொம்ப ஆசையாக பெட்டாக வளர்த்துருக்கான். இப்படி நீங்களே பாருங்களேன், நம்ம ஒரு முயல் வந்து ஒரு எலி பூனை கிடச்சினாலே நம்ம அது என்ன சொல்கிறது ஒரு சின்ன காயப்பட்டாவே நம்ம எவ்வளோ பதறோம் நோய் வந்தாவே. ஒரு பாம்பு வந்து ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் பார்த்துக்குங்க. அதாவது அதோட பிள்ளைங்களை தாக்கிட்டு இருக்கப்போ அந்த தாய் முயலுக்கு எப்படி இருந்திருக்கும், ப்ளஸ் வந்து அதை காப்பாற்றுறதுக்கு அதோட தன் உயிரையே விட்டுருச்சு பாருங்கள். அதாவது தன் குட்டியை விட்டுட்டு அது ஒதுங்கியிருக்கலாம், ஓடி இருக்கலாம், கடிச்சு விட்டு கூட இருந்திருக்கலாம், ஏன்னா முயலுக்கு பல்லெலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், கடிச்சு கூட விட்டுட்டு அது எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் தன் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ட்டு அதை இப்போ எவ்வளோ நேரம் போராடி இருக்கு பாருங்கள், போராடி அதால் ஜெயிக்க முடியாமல் தன் உயிரையுமே மடிச்சிருக்கு. ஸோ பார்த்துங்க நண்பா, நீங்களுமே இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த இப்போ பார்த்தாவே தெரியும் மேலே எவ்வளோ கேப் இருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேப்பு தானே அப்படின்னு லூஸில் விட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்பா. இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி கூடாப்பிள்ளைய வளர்க்காதீங்க தயவுசெய்து யாருமே, சரிங்களா. நீட்டாக அரைக்கிற வலையில் ஒரு 16 கேஜியில் நீட்டாக வச்சு பின்னி நீட்டாக வாங்க. ஒரு காசு குறைவாக இருக்குது, காசு கம்மியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. முயல் வளர்க்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட சேஃபாக வச்சுருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக வளங்க, அதான் நல்லது. அப்புறம் நண்பா, நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கூட ஸோ உங்கள்கிட்ட ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலுமே அதை எனக்கு கூட சென்ட் பண்ணுங்கள், தனியாக இண்டிவிஜுவலாக என்னோடய வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் ஒரு வீடியோவை கூட போடுறேன். ஸோ இது மூலியமாக எல்லா பேரும் பயனடைவாங்க, எப்படி சேஃபாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம். அதாவது அதான் நோய் வந்து இறக்குறது வேறு விஷயம், ஸோ இப்படி வந்து இறக்குறதுலாம் என்னால் ஒத்துக்கவே முடியல. தயவுசெய்து இனமே இந்த மாதிரி எதாவது வளர்த்துக்கிட்டுறீங்கன்னா இந்த இப்படி வளர்க்காதீங்க. ஓகே நண்பா, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நன்றி, வணக்கம்.